ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. மேடம், என் குமார் மேடம், கரிக்குளம்ல பேசுறேன். ஆ சொல்லுங்க குமார். மேடம், டவுட் என்னன்னா, இப்ப வந்து ஒய்ஃபோட வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, இப்ப ஒய்ஃபோட நான் வந்து உடலூர்ல இருக்கும்போது மேடம், கொஞ்சம் அப்நார்மலா தெரியுது. அதாவது லாங் டைம் ஆகுது சோகம் வழிகிறதுக்கு வந்து. ஓகே, டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு அப்நார்மல் மாதிரி தெரியுது. எப்பமே லாங் டைம் ப்ராசஸ் அப்படின்னா ஆண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீங்க சந்தோஷப்படலாம், பட் இது கொஞ்சம் ஒரு அப்நார்மலா எனக்கு தெரியுது. ஏன்னா மேரேஜ் பண்ணும்போது அது கரெக்டா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் டைம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டைமா இருக்குது, கொஞ்சம் பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. ட்ரிங்க்ஸ் இல்ல ஸ்மோக்கிங் இல்ல வேற ஏதாவது பழக்கங்கள் உண்டா? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. ஆனா வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்றதுக்குலாம் வந்து எல்லாமே சுலபமா இருக்கு இல்லையா? எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ப்ரீ பிளே எல்லாமே கரெக்டாக இருக்கு. பட் வந்து இந்த டைம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அது கொஞ்சம் பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க டைமிங் சொல்றீங்க, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கிறது தெரியலாமா? 5 மினிட்ஸ் மேல ஆகுது மேடம், 5 மினிட்ஸ் மேல கொஞ்சம் என்ன லாங்கா டைம் எடுக்குது. ஓகே ஓகே, சரி. ப்ரீ பிளே அதெல்லாம் கணக்குல சேர்க்காம கணக்குல சேர்க்காம இத மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுக்குதுன்னு சொல்றீங்க. 5 மினிட்ஸ் மேல ஆகுது. ஆமா, 5 மினிட்ஸ் மேல ஆகுது. ஓகே ஓகே. ஏனா அவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுறாங்க. ஓகே, பட் இது வந்து ரொம்ப நேரம் அந்த ஸ்பெர்ம் வடிகிறதுக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்குது. சரி சரிங்க, டாக்டர் கிட்ட வந்து உங்களுக்கான சந்தேகங்களுக்கு என்ன தீர்வுங்கறத கேக்கலாம், சொல்லுங்க டாக்டர். மெயின் வந்து ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவங்க கிளர்ச்சி அடையிறதுக்கு 10 நிமிஷம் தாண்டணும். அதே நிலைமை இது பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போக 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 கொஞ்சம் டைமிங் கிடைக்க கிடைக்க இது அதிகமா தெரியும். ஒண்ணு, இன்னொரு விஷயம் என்னன்னா, விரைப்புத்தன்மை இவருக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத பொறுத்து தான். நல்ல விரைப்புத்தன்மை இருந்ததுன்னா சீக்கிரம் வெளியேறிடும். அந்த எனர்ஜி நல்ல விந்து உற்பத்தி நிறைய இருந்ததுன்னா சீக்கிரம் வெளியேறிடும். விந்து உற்பத்திக்கு முழுக்க முழுக்க எனர்ஜி தான் முக்கியமான காரணம். அந்த எனர்ஜி குறையாம பார்த்துக்கிட்டோன்னா இதாக இருக்கும். அஸ்வகந்தா சம்பந்தப்பட்ட அஸ்வகந்தா, நிலப்பணக்கிழங்கு, பூமி சக்கர கிழங்கு, இதில் ஏதாவது ஒன்று நாட்டு மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இதுக்குள்ள செக்ஷனே இதுதான், இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணோன்னா நல்ல விரைப்புத்தன்மை கிடைக்கும். டைமிங் அதாவது நம்ம நினைச்ச உடனே வெளியேற்றிடலாம். ஓகே, அதுக்கு வந்து இதுக்கு மனசும் ஒரு காரணம். மனசு ஒரு காரணம்னா, ஸ்டாப் பண்றதுக்கு மனசு ஒரு காரணம். இவர் என்ன இது பண்ணாலும் முடியல, நீடிக்குது அப்படின்னா விந்து ஊரல் குறைவா இருந்தா, விந்து உற்பத்தி ஆகக்கூடியது நிறைய சேர்த்துக்கணும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. கேக்கலாம், சொல்லுங்க வசந்தமா. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி? மேம், என் பேர் வசந்தமதி. மதி, ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி, ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி? மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்